ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷைன் சுக்கிஸ் எம்ப்ராய்டரி கேலரி. இன்றைக்கி ஒரு குர்த்தாக்கு வந்து காசு ஒர்க் பண்ண போகிறேன். இந்த காசு ஒர்க் பண்ணுறதுக்கு பேர்ல் பீடு, கோல்ட் கலர் பீடு, அப்புறம் கொஞ்சம் காசு இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம். இந்த பேர்ல் பீடு வந்து இப்போது நெக்லைனில் வந்து வச்சுட்டே வந்திருக்கேன். ஒரு பேர்ல் பீடு, ஒரு கோல்ட் பீடு அப்படியே மாற்றி மாற்றி வச்சுட்டே வந்துட்டே இருக்கேன். இப்போது நெக்ஸ்ட்டு இந்த லைனில் வந்து ஸ்டோன் செயின் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணதும் இன்னொரு தடவை இதே மாதிரி பேர்ல் பீடு ஒன்று, கோல்ட் பீடு ஒன்று கொடுத்து நெக்லைன் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் காசு வச்சு ஒர்க் பண்ணலாம். ஸோ இப்போது நெக்லைன் கம்ப்ளீட் பண்ணதும் இந்த மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு மார்க்கிங் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இங்கே வந்து இந்த காசு வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ண போகிறேன் இந்த பேட்டர்னை. ஸோ நான் குறிச்சிருக்கிற இடத்துல ப்ளூ கொடுத்துடலாம். ப்ளூ கொடுத்து ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண போகிறோம். அதாவது இந்த மாதிரி ஒரே மாதிரி டிஸ்டன்ஸில் ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து ஒட்டி காய வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து காசுக்கு வந்து சிம்பிளான ஒர்க் வந்து பண்ண போகிறோம். சுற்றி வந்து பீடு வச்சு கீழே அந்த பேர்ல் பீட் கொடுத்து அட்டாச் பண்ண போகிறேன். இங்கே மேலே வந்து சக்கரி வச்சுருக்கேன். சக்கரியில் இந்த மாதிரி ஸ்டோன் வந்து எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து காசுக்கு இந்த பேசிக் ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த சென்டரில் கொஞ்சம் வச்சுருக்கிற இந்த காசுக்கு மட்டும் வந்து கொஞ்சம் நல்லா ஹெவியாக வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்குது. மிச்சத்துக்கெல்லாம் இந்த மாதிரி நார்மலாக ஒர்க்கிங் வந்து ஃபஸ்ட்டு பண்ணிடுவோம். இந்த நெக்கை சுற்றி வச்ச காசுக்கு ஒர்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த சென்டரில் வர்ற காசுக்கு கொஞ்சம் ஹெவியாக வந்து ஒர்க் பண்ண போகிறேன். இந்த ஷேப்பில் இருக்கிற சக்கரி வந்து கொடுக்க போகிறேன். இப்போது இங்கே வச்சது வந்து இந்த ஷேப்பிங்கில் இருக்கிற சக்கரி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து இந்த சக்கரி வந்து சுற்றி வைக்க போகிறதுக்கு இந்த சக்கரி யூஸ் பண்ண போகிறேன். ஓ, நெக்ஸ்ட்டு இதை சுற்றி இந்த சக்கரி வச்சுட்டு பேர்ல் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணு. Thank you.
ஸோ இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுல்லாக வந்து நெக் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இனி நெக்ஸ்ட்டு வந்து குர்த்தி ஃபுல்லாகவுமே வந்து இந்த காசு புட்டா அப்புறம் அந்த ஸ்டோன் இருக்கு இல்லையா அந்த புட்டா அந்த மாதிரி சின்ன சின்ன புட்டாஸ் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒர்க் பண்ண போகிறேன். குர்த்தி ஃபுல்லாகவுமே ஒர்க் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் இதே வந்து ப்ளவுஸ்க்கு ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் ப்ளவுஸ்க்கும் வந்து இதே பேட்டர்ன் நெக்குக்கு போட்டுட்டு ஃபுல்லாக வந்து சின்ன சின்னதாக வந்து நிறைய புட்டாஸ் போட்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணி ஒர்க் பண்ணலாம். சேம் பேட்டர்ன் அப்படியே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். இது தாராளமாக வந்து நீங்கள் பிகினர்ஸ் யார் வேணாலும் இந்த பேட்டர்னை வந்து ட்ரை பண்ணலாம், ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு ஸ்லீவுக்கும் ஃபுல்லாக வந்து புட்டா வந்து ஒர்க் பண்ணேன். ஸ்லீவுக்கு இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கேன். அதே பேட்டர்ன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து போட்டிருக்கேன். அங்கங்கே ஒரு ஒரு ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். சின்னதாக வந்து புட்டாஸும் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்னோடய ஃபுல்லாக வந்து இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரா ஒர்க்கும் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது என்னோடய டோட்டலாக வந்து கம்ப்ளீட்டான ப்ராஜெக்ட். இந்த மாதிரி ஈஸியாக வந்து நம்ம ஒர்க் பண்ணலாம். இந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப ஈஸியான பேட்டர்ன். பிகினர்ஸ் கூட தாராளமாக வந்து இந்த பேட்டர்னை ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.